ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆலி தமிழ் ப்ரொஃபஸர் சேனல். நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே கூட இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குட நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்கள் அப்போ பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்காட்டில் கொட்டை சைடு மிளகு தோப்பில் தான் நாம் இருக்கோம். நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், வாங்க வீட்டு. வாங்க, இப்போ நேராக கொட்டை சைடு குப்புனூர் வழியாக அப்படியே வரலாம். வந்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு 15-20 கிலோமீட்டர் தாண்டின உடனே வெறும் மிளகு தோப்பு தான் கொட்டை சைட்டில் இருந்து. ரெண்டு பக்கமும் இப்போ பார்த்துட்ருக்கிற எதிர்ப்புறத்துலேயும் இதே மிளகு கொடி, இதை விட அதிகமாக இருக்குது, இது கொஞ்சம் கம்மியாக தெரியுது. எல்லா பக்கமும் எல்லாம் பார்த்தீங்கன்னா சால் மரம், சில்வர் ஓக்கு, இந்த மரத்து மேலே அப்படியே கிளைம்பர், அதாவது ஏறுகொடியாக ஏற்றி விட்ருக்குறாங்க. இதில் நிறையா வெரைட்டி இருக்குது மிளகில், நம்பர் 1 to 10 வரைக்கும் இருக்குது. இன்னும் கூட அதிகமாக இருக்கலாம், எனக்கு அதை பற்றி அவ்வளோவா நான் விசாரிக்கலை, ஏன்னா நாங்கள் இதை பஸ்ஸில் தான் போய் எடுத்துகிட்ருக்குறோம். ஆனால் பஸ் இல்லை, ஏற்காட்டுக்கு ஒரு 15 நாளாக பஸ் இல்லை, மழை சரிவுனால குப்புனூர் வழியாக போனோம். பார்த்தோன்னே பிரமாதமாக இருந்துச்சு, சரி இதை எடுத்துருவோன்னு சொல்லி எடுத்தோம். சில நேரங்களில் இது வண்டி ரொம்ப வேகமாக போகுது, சில நேரம் ஸ்லோவாக போகுது. கிடைச்ச வரையும் தொகுப்பு பண்ணியிருக்கிறோம், எடுத்திருக்கோம். பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு இது பிடிக்கும். ஏன்னா நம்ம ஒவ்வொரு இடம் நிறைய இடம் போகிறோம் வரோம், ஏதோ பார்க்குறோம், ஆனால் இந்த மாதிரி இயற்கை காட்சிகளை பார்க்கும்போது மனசுக்கு இதமாக இருக்கும், நிச்சயமாக இதமாக இருக்கும் எப்படிப்பட்ட மனுஷனுக்கும். ஏன்னா நிறைய பேர் இங்கே வந்து தங்கும்போது மெயினாக வந்து இந்த குளிர் என்ஜாய் பண்ணுறாங்களோ இல்லையோ, இந்த இயற்கை காட்சிகளை பார்த்துட்டு நடக்கிறதும், இந்த மலை பள்ளத்தாக்கு மரங்கள், அடுத்தது அங்கே கிடைக்கக்கூடிய பழங்களெல்லாம் ரொம்ப ரசித்து வாங்கி சாப்பிட்டு மிக சந்தோஷமாக இருக்காங்க. இங்கே வந்து சமைச்சு செஞ்சு சாப்பிட்ற அளவுக்கு ரூமெல்லாம் கிடைக்கும், அதுக்கு தனியாக நம்ம அவர் கணக்குலையும் கொடுக்கலாம், அவர் கணக்கில் வாடகை கிடைக்கும். இது அற்புதமான ஒரு தொகுப்பு மட்டும் இல்லை, இந்த மிளகு கொடிகள் பார்த்திங்கன்னா மனிதனுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன்னா இந்த மிளகு வந்து நோயை போக்குறதுக்கு ரொம்ப ஒரு உதவியாக இருக்கும். மிளகு வச்சு நிறைய குழம்புகள் செய்கிறதையும், அதை வச்சு நிறையா சின்ன சின்ன ஸ்நாக்ஸ் அதில் அப்படியே தூவி சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். இங்கே ஏற்காடு வந்து மிளகுக்கு ரொம்ப ஃபேமஸ், ஊட்டியில் இருக்குது, கொடைக்கானலில் இருக்குது, இங்கே எண்ணிக்கை வகையில் மிளகு கொடிகள் நிறைய இருக்குது, நம்பர் 1, 2, 3 அப்புறம் 8, 10 வரைக்கும் இருக்குது. இந்த மிளகில் ரொம்ப காரம், அது ஒரு வகையான காரம், மிளகாய் காரத்தை விட அது நல்லா சுவையாக இருக்கும். மிளகாய் காரம் பார்த்திங்கன்னா வாயெல்லாம் எரியும், இது கொஞ்ச நேரம் வழி ஒரு மாதிரி காரமாக இருக்குது, அப்புறம் நல்லாயிடும். அந்த மாதிரி இது ஒரு அற்புதமான மிளகு தோட்டம். அது இல்லாத பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமும் மரங்களாக இருக்குது, ஒரு 15 கிலோமீட்டர் அளவுக்கு நாங்கள் பார்த்துட்டே வந்தோம், சூப்பராக இருக்குது. பசங்க சிறு பசங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாலியாக வண்டியில் வந்துட்டு எல்லாம் நின்னாங்க, அங்கே ஃபோட்டோ செல்ஃபி எடுத்துக்கிட்டு ரொம்ப ஜாலியாக இருக்காங்க. இப்போ அது பஸ்ஸு இல்லை, அதனால் இப்போ நாங்கள் குப்புனூர் பக்கமாக வந்தோம், நிறையா எடுத்திருக்கோம். பாருங்கள், உங்களுடைய மனசில் படக்கூடிய எண்ணங்களை வெளிப்படுத்துங்க. ஏன் காபி எஸ்டேட் இருக்குது, இந்த காபி எஸ்டேட்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் காய் பிடிக்கலை, அதுதான் ஆக்சுவலாக சீசன் டைம் தான். இந்த காபி பார்த்திங்கன்னா நல்லா பிங்க் கலரில் இருக்கும், இந்த காபி பழத்தை எடுத்து தான் கொட்டையாக்கி அதில் வகையாக பிரிப்பாங்க, ஏபிசிடின்னு அந்த வகை பிரித்து அதில் பிபிரின்னு சொல்லுவாங்க, பழமாட்டை உருண்டையாக இருக்கும் முழு கொட்டை. காப்பிக்கு ரொம்ப அற்புதமான ஒரு இடம் ஏற்காடு, காபி விளைவிச்சு அதை நமக்கு இப்போ நிறையா காப்பி கம்பெனிலாம் இங்கேருந்து தான் வாங்கிட்டு போகிறாங்க ஏற்காட்டில். அதுக்கு தனியாக ஏலம் விடுறதுக்குன்னு தனி ஒரு பகுதி இருக்குது. இங்கே விளையிற காப்பி எடுத்துகிட்டு போயிட்டு பெங்களூரு, மைசூர், அப்புறம் தமிழ்நாட்டிலே சென்னை, அப்புறம் மேலே நார்த் இந்தியாவில் கூர்க்குன்ற பகுதியில் ஏலத்துக்குன்னு அந்த தனி இடம் இருக்குது. இப்போ அது வேறு மாதிரி முறையில் வியாபாரம் செய்கிறாங்க, அற்புதமாக இருக்கும். மிளகு மட்டும் இல்லாமல் காப்பி பழங்கள் அதெல்லாம் ரொம்ப சுவையாக இருக்கக்கூடிய பகுதி ஏற்காடு. ஏற்காடை சுற்றி பார்க்கணுன்னா ஒரு நாள் பார்த்தாவே
ரெண்டு நாள் பத்தாது. ஏன், ஒரு 15 நாள் இருந்து தங்கி ஒவ்வொரு இடமா ரசித்து பார்க்கறதுக்கு அவ்வளோ இடம் இருக்குது. குறைஞ்சது ஒரு 70-80 கிலோமீட்டர் ரவுண்டில் அமைஞ்சிருக்குது. 70 கிராமங்களுக்கு மேலே இங்கே இருக்குது. இது கொட்டை சைடு வழியில் வந்தீங்கன்னா வாழைவந்தி இருக்குது, மஞ்சள் குட்டை இருக்குது, அப்புறம் வேளாக்காடு இருக்குது, நிறையா இருக்குது இந்த ஊர் பகுதியில். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஊர் இருக்கிற மாதிரியே தெரியாது, மெயின் ரோட்லேயே இருக்குது, போயிட்டே இருக்கிறோம். ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. வாங்க, நீங்களும் இதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் கிடைக்கும்போது பார்க்குறதுக்கும் நமக்கு ஒரு அற்புதமான ஒரு இடம் ஏற்காடு. அதிக செலவில்லை, ரொம்ப ஜாலியாக இருக்கலாம். குறைஞ்ச பட்ஜெட்டில் அற்புதமாக பார்க்கக்கூடிய ஒரே இடம் எதுனா ஏற்காடு. வாங்க, ரசிங்க, என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ, நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே கூட இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். அப்போ தான் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். இந்த வீடியோ அவ்வளோதான், இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய். We'll be right back.